எஸ்டேவருடைய ஆக்டிங்கில் அவருடைய நாற்பத்தெட்டாவது மூவியோட ஷூட்டிங் தான் இப்போ போய்கிட்டிருக்கேன் இந்த வந்து நிறைய ஆக்டர்ஸ் ப்ளே பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இப்போ ஒரு ஆக்டர் ஆக்டிங் பண்ண போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே கேரா அத்வானி அவர்கள் தான் இந்த மூவியில் ஃபீமேல் கேரக்டரில் இவங்க ஆக்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் எல்லாமே போய்கிட்டிருக்கேன் ராஜ்கமல் ஃபில் ப்ரொடக்ஷனில் டிசிங்கு பெரியசாமி அவர்கள் தான் இந்த மூவியை இப்போ டைரக்ஷன் பண்ணிக்கிட்டிருக்காரு ஒரு சின்ன இஸ்ஸியை பேஸ் பண்ணி மேக் பண்ணுறதாவும் ஏற்கனவே அப்டேட் கொடுத்துருந்தாங்களே இவருடைய ஃபார்ட்டி எயிட் மூவிக்கே ரொம்ப பெரிய வெயிட்டிங் ரெண்டு கேரக்டர் மட்டும் இல்லாமல் ரெண்டு ஹீரோயின் இந்த மூவியில் வரதாகவும் அப்டேட் போய்கிட்டிருக்கா இதுக்கு முன்னாடி இந்த மூவியில் பூஜா டவர்களும் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் எல்லாமே கேட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய ஃபஸ்ட் ஆஃப்ல தான் இந்த மூவி தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கேன் பார்க்கலாம் இந்த மூவி என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸாக தேட்டரில் வந்து ஏற்படுத்த போதுன்னு கமலுடைய ஆக்டிங்கில் இந்தியனுடைய ரெண்டாவது பாக ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங் இந்த மூவியோடைய டேட்டு ரெண்டுலேருந்து மூணு டைம் ஆகி இப்போ இந்த மூவியோடைய டேட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு சிங்கில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்களே பாரா அப்படின்னு டைட்டில் வச்சால் இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் மே இருபத்தி ரெண்டுக்கு தான் ரிலீஸ் ஆக போதே ஜூலை பன்னெண்டுக்கு இந்த மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு தமிழ் தெலுங்கு ஹிந்தினு மூணு லாங்குவேஜில் ரொம்ப பெருசாக இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் கமலுடைய ஆக்டிங்கில் ஷங்கருடைய டைரக்ஷனில் அனிருத்துடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது இப்போ இந்த பாரா அப்படின்னு டைட்டில் வச்சு இந்த சாங் எந்த மாதிரி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூரியோட ஆக்டிங்கில் ரொம்ப பிரம்மாண்டமாக தயாராகிட்டு இருக்கிற மூவின்னா அது கங்குவா மூவி தான் இப்போ இந்த மூவியோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாமே ரொம்ப பெருசாக போய் கேட்டுருக்கா ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி சூர்யா அவர்களும் அவருடைய அடுத்த மூவிக்கான ஒர்க்கையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த மூவியில் பேபி தியால் அவர்கள் தான் வில்லண்ட் ரோல் அப்ளை பண்ணியிருக்காரு இந்த மூவியோடைய ஒரு போர்க்காட்சிக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் யூஸ் பண்ணி அந்த போர்க்காட்சியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காரு ரொம்ப பிரம்மாண்டமாக தயாராக இருக்குன்னு சொன்னோம் ஆனால் இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இந்த மூவியை தயார் பண்ணியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக வெயிட்டான ஒரு ஸ்டோரி மட்டும் இல்லாமல் ஸ்கிரீன் பிளேவும் இந்த மூவியில் இருக்குன்னு நினைக்கிறேன் சூர்யாவுடைய கரியரில் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டான மூவி இந்த மூவி சிறுத்தை சிவா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே இருக்கிற மூவினு ஏற்கனவே அவரும் அப்டேட் கொடுத்துருந்தாரு இது மக்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்ய போகுதுன்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தீபாவளி டைமில் இந்த மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக இப்போ இந்த மூவியோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இல்லாமல் போய்கிட்டிருக்கேன் விஜய் ஆண்டனியும் சரத்குமாரும் ஆக்டிங் பண்ணியிருக்கா மழை பிடிக்காத மனிதன் மூவிலேருந்து வர மேடோடைய எண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இந்த மூவியோடைய ட்ரைசர் அப்படின்னா ட்ரைலர் கண்டிப்பாக மேவோடைய எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகும் அதுவும் மே இருபத்தி ஒன்பதுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கே விஜயான்ட்டோடைய ஆக்டிங்கில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் உள்ள மூவியாக ரொம்ப பெருசாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மழை படிக்காத மனிதன் அதுவும் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுதான்னு பார்க்கலாம் தமிழ் தெலுங்குன்னு நேரடியாகவே ரெண்டு வருஷனில் இந்த மூவி தயாராக இருக்க ஜூனுக்கு மேலே இந்த மூவி தேட்டருக்கு வரத்துக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு பிரசாந்த் நிலுடைய டைரக்ஷனில் என்டிஆர் அவர்கள் ஆக்டிங் பண்ண போகிற ஒரு மூவியோடைய டைட்டில் இப்போ போய்கிட்டிருக்கேன் டிராகன் அப்படின்னு இந்த மூவிக்கு டைட்டில் வைக்கலான்ற போல் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்களே பிரசாந்த் நில் அவர்கள் சலாருடைய ரெண்டாவது பக்கத்தில் தான் வெயிட்டிங்கில் இருக்கார் அதுக்கப்புறம் தான் என்டிஆருடைய இந்த மூவியை தயாரிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன்னே ட்ராகன் அப்படின்னு இந்த மூவிக்கு டைட்டில் வைக்கலாம்னு ஒரு சின்ன அப்டேட்டாக போய்கிட்டிருக்கேன் இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு கூட இன்னும் சரியாக தெரியல இந்த மூவிலேருந்து ஒவ்வொரு அப்டேட்டாக ரிலீஸ் ஆகும்போது தெரியும் இந்த மூவியோடைய டைட்டில் இதுவாக தான் அப்படின்றது மகேஷ் பாபுடைய இருபத்தி ஒன்பதாவது தான் இப்போ ராஜமௌலி அவர்கள் ரொம்ப பிஸியாக இருக்கார் பிருத்திவிராஜ் கூட ஒரு மூவி பண்ணுறதா ஒரு சின்ன அப்டேட் இருந்தது ஆனால் அது மகேஷ் பாபுடைய இருபத்தி ஒன்பதாவது மூவியில் தான் பிருத்விராஜ் அவர்கள் மெயினான ஒரு ரோலில் ப்ளே பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்களே இது மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ராஜமௌலி அவர்கள் ரொம்ப பெருசாக தயார் பண்ணிக்கிட்டு கேட்டுருக்காரு பட்ஜெட்டே கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய்க்கு மேலேன்ற போல் அப்டேட் எல்லாமே போய் இருக்கா தெலுங்கு இண்டஸ்ட்ரிடைய டாப்பஸ்ட் லிஸ்ட்டில் இருக்க மகேஷ் பாபு அவர்களும் இந்தியா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய ஒரு பிளேஸில் இருக்க ராஜமௌலி அவர்களும் கண்டிப்பாக சேர்றாங்கன்னா அந்த மூவி ரொம்ப வெயிட்டான மூவியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே இந்த மூவி தேட்டருக்கு வரதான் பிளான் போட்டு வச்சுருக்காங்க ரன்பீர் கபூரோடைய ஆக்டிங்கில் ராமாயண மூவியோட ஷூட்டிங் இப்போ கரண்ட்டாக போய் கேட்டிருக்கேன் ரெண்டு பக்கமாக இந்த மூவியை தயார் பண்ணுறதா பிளான் போட்டுருக்காங்களே எஸ் ஷாய் பலவி சன்னி தியால்னு நிறைய பேர் இந்த மூவியில் இப்போ கரண்ட் ஆக்டிங் பண்ணி கேட்டிருக்காங்களே கிட்டத்தட்ட முந்நூற்றம்பதுக்கு நாளுக்கு மேலே இந்த மூவியோடய ஷூட்டிங்கே ஆகுன்ற போல சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த மூவியோட ஷூட்டிங்கே இருக்குன்ற போல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே ரெண்டு பக்கமாக தயாராகிறதுனால ஒருவேளை ராமாயணத்தோடைய ஃபுல் ஸ்டோரியுமே மேக் பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் கரண்ட்டாக இப்போ மும்பையில் மிகப்பெரிய ஒரு செட் போட்டு இந்த மூவியோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி இருக்காங்க முதல் பக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ஃபஸ்ட் ஆஃப்லையும் ரெண்டாவது பக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய செகண்ட் ஆஃப்லையும் எதிர்பார்க்கலான்ற மாதிரி அப்டேட் இருக்க எம்எஸ் சுபலக்ஷ்மியுடைய ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணுறதுக்கான அப்டேட்ஸ் இப்போ இருக்க இந்த மூவில நயந்திரா திரிஷா அப்படின்னா ராஷ்மிகா அவர்கள் ஆக்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் எல்லாமே இருக்காங்க கர்நாடகா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு ப்ரொடக்ஷனும் டேரக்ஷனும் தான் இந்த மூவியை தயாரிக்க போகிறாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய செகண்ட் ஆஃபுக்கு மேலே இந்த மூவியுடைய பேச்சுவார்த்தை மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்காக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி எல்லாமே அப்டேட் போய் கேட்டிருக்கா நயந்திராவோ திரிஷாவோ ஃப்ரீயாக இல்லைன்னா ராஷ்மிகாவோ வச்சு இந்த மூவியை மேக் பண்ண போகிறத அப்டேட் கொடுத்துருக்காங்களே யார் இருந்தாலும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சோடைய செகண்ட் ஆஃபுக்கு மேலே இந்த மூவி தேட்டருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய் கேட்டுருக்க பார்க்கலாம் இந்த மூவில யார் ஆக்டிங் பண்ண போகிறாங்க டேரெக்ஷன் பண்ண போகிறாங்க எந்த ப்ரொடக்ஷன் இந்த மூவியை தயாரிக்க போதுன்னு